அனைவருக்கும் வணக்கம். ஏர் அரேபியா விமான நிறுவனத்தின் டிக்கெட் நிலவரம் குறித்த விரிவான தகவலை தற்போது காண்போம். சர்வதேச பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதை அடுத்து ஏர் அரேபியா விமானங்கள் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து மும்பைக்கு 910 திராம்ஸ் ஆகவும், திருவனந்தபுரத்திற்கு 1055 திராம்ஸ் ஆகவும், டெல்லிக்கு 885 திராம்ஸ் ஆகவும் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் விதித்த கட்டுப்பாடுகளை அடுத்து ஏர் அரேபியா மே 30 வரை அதன் பெரும்பாலான விமானங்களை ரத்து செய்ய நிர்பந்திக்கப்பட்டது. இந்த நிலைமையை கண்காணித்து வருவதாகவும், விமானங்கள் தொடர்பான எந்த மாற்றத்தையும் சம்பந்தப்பட்ட பயணிகளுக்கு தெரிவிப்போம் என்றும் விமான நிறுவனம் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் சில நாடுகளுக்கான முன்பதிவை தொடங்கியது. ஃப்ளை துபாய் நிறுவனம் மே 21 முதல் மும்பைக்கு இயக்கப்பட உள்ள விமானத்தின் கட்டணத்தை 1263 திராம்ஸாக நிர்ணயித்தது. இதற்கிடையில் அபுதாபியை தளமாய் கொண்ட எட்டிகாடி ஏர்வேஸ் ஏற்கனவே பல ஐரோப்பியா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு சிறப்பு திருப்பி அனுப்புவதற்கான விமானங்களை இயக்கி வருகிறது. இது மே 16 முதல் விமான சேவையை மீண்டும் திறக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. எமிரேட்ஸ் விமான நிறுவனமும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு ஜூன் 30 வரை திருப்பி அனுப்புவதற்கான விமானங்களை இயக்க உள்ளதாக அறிவித்திருந்தது. ஆனால் அதன் வலைதளத்தில் மும்பைக்கு செல்வதற்கான டிக்கெட் விலையானது 1820 திராம்ஸ் என்றும், இதற்கான முன்பதிவானது ஜூலை 1 முதல் தொடங்க உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உடனுக்குடன் செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.